சேலம் சென்னை பசுமை வழி சாலை திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்து விவசாயிகள் சாரை சாரையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். மத்திய அரசின் நிதியின் மூலம் சேலம் முதல் சென்னை வரை 8 வழி பசுமை சாலை அமைக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ள நில உரிமையாளர்கள் தங்களது ஆட்சேபனையை பதிவு செய்யலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு இன்றோடு முடிவடைந்த நிலையில் ஏராளமான விவசாயிகள் தங்களது ஆட்சேபனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து வருகின்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அடித்து பசுமை சாலை யாருக்காக அமைக்கப்பட உள்ளது என்று அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், இந்த திட்டத்திற்காக தங்களது விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏற்கனவே உள்ள சாலைகளை விரிவுபடுத்தினாலே போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு வந்து 8 லட்சம் அறிவிச்சிருக்காரு. 8 லட்சம் அறிவிக்கும் போது எங்களோட வாழ்வாதாரம் அந்த 1 ஏக்கர் தான். 1 ஏக்கர் போது அந்த 1 ஏக்கர்ல வர விவசாயத்தை வச்சுதான் நாங்க மாடு கண்ணுங்க வளர்த்துறோம். அதாவது 8 லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பிளாட் வாங்கிட்டு ரோட்ல கையேண்ட வேண்டிதான் அந்த சூழ்நிலை தான். ரெண்டாவது என்னன்னா, இந்த விவசாயத்துல வர வச்சு வருமானம் வச்சு மாடு எல்லாம் வளர்க்கறோம். மாடு வந்து இப்ப ஒரு நாளைக்கு ஆக்சுவலா ஒரு மாடு வந்து 15 லிட்டர் 18 லிட்டர்னா 25 ரூபாய் வேலை 5 ரூபாய் வேலை இந்த மாதிரி ஆகுதுங்க. வருஷ இன்கம் வந்து எங்களுக்கு ஆகுது. அப்படிங்கும்போது இந்த குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து எல்லாமே பரவாயில்ல. இந்த 8 லட்சத்தை வாங்கிட்டு நாங்க என்ன வாடகை வீட்டு போவோம்? மாடெல்லாம் நாங்க எங்க கூட்டிட்டு போறது? அதாவது மாடு வந்து விக்கிற சூழ்நிலை வரும். விக்கிற சூழ்நிலை வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? அதாவது மாடு வித்துட்டோம்னா அதுக்கு மேல நாங்க ஒண்ணுமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்களோட வாழ்வாதாரம் முழுசுமே பறிபோகுது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 வழி சாலை தேவையில்லைங்க சார், சரிங்களா? அதாவது 8 வழி சாலையினால விவசாயிகளுக்கு என்ன நன்மை, இதை மட்டும்தான் நாங்க எல்லா அதிகாரிகிட்டும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு சரியான பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேலம் டு சென்னை போக 2 ரயில்வே டிராக் இருக்கு, 1 ஃபிளைட் வே இருக்கு. அதெல்லாம் விரிவாக்கம் பண்ணாவே போதுமானது மக்களுக்கு. ஆனா வந்து அதெல்லாம் பண்ணாம இது இந்த 8 வழி சாலை மக்களுக்கு தேவையில்லை. மக்கள் வந்து கேட்டாங்களா? மக்கள் வந்து எங்களுக்கு இன்னொரு வழி வேணும், எங்களுக்கு இந்த வழி வந்து எங்களுக்கு பத்தல, எங்களுக்கு சௌரியப்படல அப்படின்ட்டு மக்கள் வந்து கேட்டாங்களா? இது மக்களுக்கான திட்டமா இல்ல யாருக்காக இந்த திட்டம்? அதை மீறியும் போட்டா எங்களுக்கு தற்கொலை செய்யறத விட வேற வழி இல்லைங்க சார். வைத்திருக்கின்ற நிலங்களில் மீதி இருக்கின்ற நிலங்களுக்கு கூட உங்களால் இணைப்பு செய்து ஏற்படுத்தி தர முடியுமா? விலை 1 ஹெக்டேருக்கு 20 லட்சம் ரூபாய். 1 ஹெக்டேர் என்றால் 2.5 ஏக்கர். அப்பொழுது இவர்களுடைய சந்தை மதிப்பீடை பார்த்தால் கூட 1 ஏக்கருக்கு 8 லட்சம் ரூபாய். ஆக இந்த 8 லட்சம் ரூபாயை வைத்துக் கொண்டு 1 ஏக்கர் நிலத்தை இந்த பணிக்காக, இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்திலே 4 உறுப்பினர்கள் இருந்தால் கூட அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு மனை கூட வாங்க முடியாது. சேலத்திலிருந்து அயோத்தியப்பட்டம் வரை நம்முடைய 75 கிலோமீட்டர் நம்முடைய தலைவாசல் வரை செல்கிறது. இந்த சாலையில யாரும் எதுக்கல காரணம் என்னன்னு கேட்டா, அந்த சாலை வழியாக அரியல் கட்டடங்கள் கட்டலாம், ஹோட்டல்கள் நடத்தலாம், பெரிய வரிகளை நடத்தலாம். இது வந்து ஒரு ரயில்வே சாலைக்கு இணையான சாலை, ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கின்ற முகமாக அவசர கோலத்தில் நடக்கின்ற சாலை. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்யம் டிவி iOS ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மற்றும் சத்யம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்யம் நியூஸ் என்ற Facebook, Twitter அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்.